ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ட்ரான்ஸ்ஃபார்மிங் நிஞ்சா ஸ்டார் செய்யறதுக்கு நமக்கு ஒரே ஒரு ஏ4 சைஸ் பேப்பர் வேணும். ஃபர்ஸ்ட் அதை பாதியா மடக்கிட்டு இங்க நல்லா ஸ்க்வீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பேப்பரை வந்து நடுவுல சிசர் யூஸ் பண்ணி கட் பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் பேப்பரை இந்த மாதிரி கட் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட்டு ஒரு பேப்பர் எடுத்துட்டு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஃபோல்ட் பண்ணி இங்கே ஸ்க்வீஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த சைடும் பண்ணிக்கோங்க. இந்த பேப்பர்லேயும் நம்ம அதே மாதிரி பண்ணணும். இப்போ வந்து இங்கே இங்கே அப்புறமா இங்கே இங்கே இந்த நாலு இடத்துலையும் நீங்கள் இப்போ கட் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நாலு பேப்பரையும் கட் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு பேப்பர் ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. திருப்பியமாக ஆப்போசிட் சைடில் ஃபோல்ட் பண்ணுங்க. இப்போ மேலேருந்து கீழே ஒரு ஃபோல்ட் பண்ணுங்க. அப்படியே இப்படி திருப்பிட்டு இப்படி ஓப்பன் பண்ணுங்க. இங்கே ஒரு பாயிண்ட் இருக்கும். ஸோ அந்த பாயிண்ட்டுக்கு இந்த வந்து போடணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ராக்கெட் ஃபோல்ட் மாதிரி. அண்ட் இந்த இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பாயிண்ட் இப்படி ஒரு லைன் போகிற மாதிரி இருக்கும். ஸோ இதை இந்த டாப்பை எடுத்துட்டு இங்கே வச்சுட்டு இந்த லைனுக்கு அப்படியே கண்டினியூவேஷனாக இதை அப்படியே போகணும். அண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மார்க் இருக்கும். ஸோ இந்த ஏஜ் ஒரு வாட்டி மார்க் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ இங்கே பிடிச்சிட்டு நீங்கள் பண்ணுங்கள். இந்த இடத்த வந்து ஸ்க்வீஸ் பண்ணாதீங்க. அதே மாதிரி தான் இந்த பக்கமும். இப்படி பண்ணோன்னே ஓப்பன் பண்ணுங்கள். இங்கே ஒரு ட்ரையாங்கிள் இருக்கும், இங்கே ஒரு ட்ரையாங்கிள் இருக்கும். இதை அப்படியே இப்படி ஃப்ரண்ட்டில் இதை தள்ளிட்டு திருப்பியமாக இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. பண்ணோன்னே இதை அப்படியே இப்படி ஃபோல்ட் பண்ணி இங்கே பிடிச்சிக்கோங்க இந்த பாயிண்ட்டை. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கும். இதை அப்படியே இப்படி தள்ளிங்கன்னா இங்கேயே உங்களுக்கு தெரியும் ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இருக்குது. இதை அப்படியே பண்ணிவிட்டு இதை அப்படியே இப்படி தூக்கி விட்டுருணும். நீங்கள் தூக்கி விட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு போட் ஷேப் மாதிரி இப்படி கிடைக்கும். இப்போ இந்த பாயிண்ட்டை இங்கோட இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணோன்னே இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ஏரியாவை திருப்பியும் பிடிச்சிட்டு இந்த ட்ரையாங்கிளை இப்போ இப்படி உள்ளே தள்ளணும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்லேருந்து ஒரு வாட்டி பண்ணி காமிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா. இதை வந்து இங்கே பிடிச்சிட்டு இந்த டாப் அப்படி இப்படி பண்ணிங்கன்னா உள்ளே போகணும். உள்ளே போயிட்டு இதை அப்படியே ஆப்போசிட் சைடில் திருப்பிட்டு இங்கே பிடிச்சிட்டு திருப்பியம்மா இதை இந்த பக்கமாக இப்படி ஒரு ஃபோல்ட் பண்ணணும். பார்த்தீங்கன்னா இப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னா லைட்டாக உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கணும். ஸோ இதே மாதிரி இந்த எக்ஸ்ட்ரா மூணு பேப்பர்ஸ்லையும் நம்ம பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நாலு பீஸு ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு பீஸ் எடுத்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த ஃப்ளாப் இருக்குல்ல, ஸோ இதை அப்படியே இந்த எண்டு வரைக்கும் இப்படி உள்ளே போகணும். இதில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மார்க் இருக்கும். ஸோ அதை அப்படியே நின்றுடும். இப்போ இங்கே வந்து இதுக்கு மேலேயும் இது கரெக்டாக இங்கே ஒரு மார்க் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். ஸோ அது வந்தியும் இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த ஃப்ளாப்பை இப்படி பின்னாடி பிடிச்சிட்டு ஃபஸ்ட்டு இதை இப்படி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி பண்ணுங்கள். இப்போ இதை எடுத்துட்டு இங்கே ஒரு கேப் இருக்கும். ஸோ அந்த கேப்புக்குள்ளே இதை வந்து இப்படி உள்ளே இன்சர்ட் பண்ணுங்கள். ஹேண்ட் இப்போ இப்படி மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக மூவ் ஆகும். இப்போ இந்த பக்கத்தில் இதை எடுத்துக்கோங்க. இதை எடுத்துட்டு இதை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஃபஸ்ட்டு நம்ம இந்த இடத்துக்கு பண்ண மாதிரி தான். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்டார் ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்களா நம்மளோட நிஞ்சா ஸ்டார் ரெடி. திருப்பி இதை ரிமூவ் பண்ணி காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா நான் இதே மாதிரி இன்னொன்று ஒரு ஸ்டாரும் பண்ணி வச்சுருக்கேன் நிஞ்சா ஸ்டார். ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த ட்ரான்ஸ்ஃபார்மிங் நிஞ்சா ஸ்டார் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்மளோட சேனலுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனே கூட நாலு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா நீங்கள்